வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இங்க பாருங்க பப்பீஸ் இருக்க கையில. நாம பிரீட் பண்றத பத்தி தாங்க இன்னைக்கு பேச போறோம். நீங்க பாருங்க, நல்ல பப்பீஸ் பாருங்க, எவ்வளவு அழகான பப்பீஸ் இருக்கு பாருங்க கையில. நாம பெரும்பாலும் வீட்டுல வந்து ஃபீமேல் டாக் வாங்கி வச்சிருப்போம். அந்த ஃபீமேல் டாக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரீட் பண்ணணும் நம்ம ஆசைப்பட்டவனாக்க, நம்ம வந்து அதை பத்தியான சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச அனுபவங்க, நானும் நிறைய ஒரு நாலஞ்சு பேர் வந்து பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. அதை பத்தி பார்த்தா விஷயங்கள் பேச போறேங்க. நம்ம பிரீட் பண்ணணும் போது முதல் மேட்டிங் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா. மேட்டிங் பண்ணிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னாக்க, ஒரு 20 டேஸ்க்கு வந்து நம்ம டாகுங்களை வந்து ஓட விடக்கூடாதுங்க. அப்புறம் படிக்கட்டெல்லாம் ஏற விடக்கூடாது. அப்புறம் நம்ம வெளியில போயிட்டு வந்தோம், நம்மளோட டாக் நம்ம பார்த்தோன்னா குதிக்கும், அந்த மாதிரி குதிக்க விடக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவு லீஷ் போட்டு நீங்க வாக்கி கூட்டிட்டு போங்க. அப்பதான் வந்துட்டு அது கொஞ்சம் பொறுமையா வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, 20 நாளைக்கு நம்ம டாக் நிறைய சாப்பிடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடும். நீங்க அதை பத்தி நீங்க இந்த சாப்பிடலையே சொல்லிட்டு வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா மேக்சிமம் 20 நாளைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த 20 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுவாகவே நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்க அந்த டைம்ல நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நேரமா கொடுக்கணுங்க. நம்ம நல்ல வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான சப்ளிமெண்ட்ரி டாக்டர் கொடுப்பாங்க. அந்த சப்ளிமெண்ட்ரி நம்ம விடாம நம்ம கொடுக்கணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் வீட்டுல வந்து நம்ம டாய் பிரீடு வளர்க்க நம்ம ஆசைப்பட்டு வளர்த்துருப்போம். டாய் பிரீடுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி போட கஷ்டப்படுங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, 45 நாள்ல நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போய் முதல்ல ஒரு ஸ்கேன் பண்ணிடணுங்க. ஸ்கேன் பண்ணாதான் பப்பீஸ் எல்லாம் லைவ் இருக்கா, அது வந்து ஆரோக்கியமா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நீங்க டாக்டர்கிட்ட நீங்க ஒரு கன்சல்ட் பண்ணும் போது ஒரு 60 நாள் மேக்சிமம் நம்ம பப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, நமக்கு 60 நாள்ல பப்பீஸ் வெளியில் தள்ளிடுங்க டாகுங்க. ஆனா சில டாகுங்க 63 நாள் கூட ஆகும். அதனால நீங்க பயப்படுத்தாருங்க. ஆனா 63 நாளுக்கு மேல 65 நாள் அவங்க போகுதுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அவன் பெரிய டாக் ஆனாலும் சரி, நான் வந்து டாய் பிரீட் ஆனாலும் சரிங்க, நாம வந்து டாக்டர்கிட்ட உடனே அதுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்னன்னு பார்த்தாரணும். அப்புறம் வந்துட்டு நம்ம 45 நாள் நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம வீட்டில் டாகுங்களுக்கு ஒரு தனியான ஒரு இடத்த குட்டி போடுறதுக்கான ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா பள்ளம் வலிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு செக்யூரிட்டி வீடுன்ற மாதிரி அதுவே இங்கே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம தனியாக ஒதுக்கிட்டோம்னா அதுலேயே நீங்கள் படைக்கி விடணும். சாப்பாடு கொடுக்கறது, அங்கேயும் கட்டி வைக்கிறது, அது மாதிரி படைக்க விட்டிங்கன்னா அது படைக்கும் அந்த இடத்துல. அப்போ 60 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி போட ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு குட்டி போடும்போது நமக்கு அந்த பையிலேருந்து அந்த பையிலேருந்து வெளியே வரும். பப்பி வரும்போது நாம் நல்ல புது பிளேடு வாங்கிங்க. அந்த தொப்புள் கூடிய பொறுமையாக பார்த்து கொஞ்சம் பொறுமையாக அறுத்து எடுத்துட்டு நம்ம நாய்கிட்ட கொண்டு போயிட்டு பப்பி எப்படின்னா கொடுத்துட்டு ஒரு நல்ல கிளாத்து காட்டன் கிளாத்து வச்சுட்டு இப்படி வச்சு தேய்க்கணுங்க. நல்லா இப்படி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நல்லா இதாகும். அம்மாக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நல்லா நக்குவாங்க. நாங்கள் அம்மா டாக் நல்லா நக்குனதுக்கப்புறம் பால் குடிக்க விடுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குட்டீஸ் எல்லாம் போடுற வரைக்குமே நம்ம அந்த அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கணும். கிட்டே இருந்து கொஞ்சம் பண்ணுங்க. பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் எல்லா பப்பியும் முடிஞ்சிடும். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில பப்பீஸ் எல்லாம் பார்த்தீங்க, அந்த நாய்களெலாம் பார்த்தீங்கன்னா 10 குட்டி போட்டுருவோம், 12 குட்டி போட்டுருவோம். அந்த டைமில் எல்லா பப்பியும் பால் குடிக்கதான் நமக்கு தெரியாமல் போயிடுங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கிட்ட இருந்து நம்ம ஒரு 4 பப்பியாக எடுத்து வச்சு பால் குடிக்க வைக்கணுங்க. அது மாதிரி நம்ம மேக்ஸிமம் 1 வாரமாச்சும் கஷ்டப்படணுங்க. அப்போ தான் குட்டிங்கெல்லாம் நல்லா பால் குடிக்க ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்கிட்ட, குட்டி போடுச்சு அடுத்தது என்ன பண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்குள்ள நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேங்க. அப்புறம் மேற்கொண்டு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.